இன்னைக்கு லஞ்சுக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஃபிஷர்மேன் வார்ஃப் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த பிரெட்டோட ஸ்குட் பீஸை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து சென்னை மீன் குழம்பு, பூண்டு மீன் குழம்புன்னு போட்டிருந்தாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுலையுமே இதில் நல்ல ஒரு முழு சைஸு சீலா மீன் பீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அதோட மட்டும் இல்லை, இந்த கார்லிக் இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த கோக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அது டேஸ்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹலோ வியூஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு லஞ்சுக்கு எங்கே வந்திருக்கோன்னா, ஸோ ஆக்சுவலி வி ஆர் இன் சென்னை. ஸோ இன்னைக்கு லஞ்சர்மேன் வார்ஃப் தான் வந்திருக்கிறோம். ஸோ இங்கே உள்ள சீ ஃபுட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த விளாக்ல பார்க்க போகிறோம். வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கு. மெனுவில் நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்ஸ்லாம் இருக்கிறனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீமியான மைனஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் க்ரீம் மாதிரியா நல்லா இருக்கா? சப்ரீனுக்கு பிடிச்சிருக்கா? எம்மியா இருக்கா? அப்புறம் மைனஸ்ல டிப் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு வெஜ் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதாவது ஸ்வீட் கார்ன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன், கேரட் எல்லாமே போட்டிருந்தாங்க. சூப் வந்து ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்லணும்னா ரொம்பவே ஸ்மாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரான்ஸ் சில்லி வாங்கியிருந்தோம். ப்ரான்ஸ் சில்லிக்கும் அதே மாதிரி இந்த கோவன் பிரெட் கொடுத்துருந்தாங்க. இந்த கோவன் பிரெட் பாருங்களேன், அப்படியே லேயர் லேயராக சூப்பராக கலருது, அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. அந்த ப்ரான் சில்லிய இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் மட்டும் அவ்வளோ ஸ்மூத்தா அல்டிமேட்டா நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ட்ரை பண்ண போறது நல்லா ஒயிட் பாஸ்மதி ரைஸ்ல. இது வந்து சென்னை மீன் குழம்பு, பூண்டு மீன் குழம்புன்னு போட்டிருந்தாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுலயுமே வஞ்சரம் மீன் தான் போட்டிருக்காங்க, அதாவது ஷியர் ஃபிஷ் தான் போட்டிருக்காங்க. ஸோ கோவன் ஸ்டைலில் ஃபிஷ் ஃபுட்ஸ், அதாவது இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டேஸ்ட் மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த உரப்புக்கு ஏற்ற புளிப்பு எல்லாமே ரொம்ப கரெக்டான ரைஸோட சூப்பராக இருக்கு. அப்படியே இதெல்லாம் செஞ்சு அமுக்கி சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சாப்பாடு. ஃபிஷ் டிக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லெமன் சில்லி, அப்புறம் வந்து ஒயிட் மைனஸ், ஒரு ரெட் கலர் சட்னி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளேனாக சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலே இந்த கோட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அது டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம லைட்டாக இந்த மில்க் சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா வந்து இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படியே கடித்தாலே அப்படி அப்படி நொறுங்குது, செம டேஸ்ட்டு. இந்த மசாலாலாம் ரொம்ப செட்டில்டாக சாப்பிட்றது, ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா ஃபைன் டேஸ்ட்டாகவே இருக்குது. இந்த ஃபிஷ் டிக்கா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஷியர் ஃபிஷ்ஷில் தான் கொடுத்துருக்காங்க, அப்படியே லேயர் லேயராக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்குட் சில்லி, இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு வந்து கோவன் பிரெட்டு, அதாவது ரவா கோட்டட் பிரெட் கொடுத்துருக்காங்க. பிரெட் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த பிரெட்டோட இந்த ஒரு ஸ்குட் பீஸை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். பிரெட்டு வந்து பயங்கர சாஃப்ட்டு, இந்த மசாலா நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ரா ஃப்ளேவர்டு மசாலா தான், இது வந்து டீப் ஃப்ரை கிடையாது. மீன் பொழிச்சது நமக்கு வந்தது ரொம்ப ரொம்ப லேட்டு, இதுதான் கடைசி ஐட்டம். ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாமே சாப்பாடு முடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிஷ் பண்ணாமல் ஷியர் ஃபிஷ் தான் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஷியர் ஃபிஷ்ஷில் ஒரு பீஸு கை வைக்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப சூடாக இருக்குது.
இந்த சுட சுட மீன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. இதில் நல்ல ஒரு முழு சைஸு சீலா மீன் பீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அதோட மட்டும் இல்லை, இந்த கார்லிக் இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. மீன் பாருங்கள், தொட முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து எல்லாருமே மொஜிட்டோ ஆர்டர் பண்ணோம், லெமன் ஆரஞ்ச். நான் வந்து ஆப்பிள் மொஜிட்டோ ஆர்டர் பண்ணேன். ஆப்பிள் மொஜிட்டோ வந்து குடிக்கிறதுக்கு முடியாது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து ஆப்பிள் ஃப்ளேவர் நேச்சுரலாக இருந்துச்சு. ஆப்பிளோட ஃப்ளேவர் தான் அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக இருக்குது. ஐஸ்கிரீம்ஸ் நடுவில் ஃபுல்லாக ஆப்பிள்ஸ் தான் க்ரஷ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி பிளேஸ் மாதிரி இருக்குது. அதில் அனபியா சஃப்ரின்லாம் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அஜுல் அனபியாலாம் வந்து இதை வந்து ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ்னே நினச்சிக்கிட்டாங்க, அந்த மாதிரியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லஞ்ச் வந்து ஃபிஷர்மேன்ஸ் ராஃப்ல வந்து நல்லா தான் இருந்துச்சு, பட் வந்து சர்வீஸ் ரொம்ப 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 புவர். என்ன அப்படின்னா ஆர்டர் பண்ணி ரொம்ப வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் போயுமே மெனு கார்டு கொடுக்குறதுக்கே ஒரு 15-20 minutes ஆச்சு. எல்லாமே கேட்டு கேட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. மைட் பி ஸ்டாஃப்ஸ் கம்மியா, இல்லை ஸ்டாஃப்ஸ் வந்து வெல் ட்ரைண்டா இல்லையான்னு தெரியல, அது ஒன்றும் ஒரு பெரிய மைனஸ். அவங்கள்ட்டே அந்த ஃபீட்பேக்கை நம்ம கொடுத்தோம், அவங்களும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு இருக்காங்க. மற்றபடி ஒரு ஃபேமிலியாக வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இல்லை, நல்ல ஒரு ஃபிஷ் லவர்ஸ் ஒரு பெஸ்டான பிளேஸ் இன் சென்னை. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூட சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ், பாய்.